சென்னை கோயம்பேட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மேம்பாலத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்கிறார் நேரலை காட்சிகள் வடமலையிலிருந்து வரக்கூடிய சாலை மார்க்கம் வரக்கூடிய அளவில் முதலமைச்சர் வந்தார். இந்த மேம்பாலத்தை திறந்து வைத்து இந்த மேம்பாலத்தை அவர் பயணம் செய்து பார்க்கிறார். அதற்கு பிறகு பொதுமக்களுக்காக இந்த மேம்பாலம் இன்றைக்கு திறந்து வைக்கப்பட இருக்கிறது. குறிப்பாக 93 கோடி ரூபாய் செலவில் இந்த மேம்பாலம் கட்டுமான பணிகள் கடந்த 5 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த நிலையில இன்றைக்கு முடிவு பெற்று இந்த மேம்பாலம் என்பது திறந்து வைக்கப்பட இருக்கிறது. இந்த பகுதி என்பது ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசல் உள்ள ஒரு பகுதி. இதன் காரணமாகவே இந்த பகுதியை பொறுத்தவரை பொதுமக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்தது. குறிப்பாக கோயம்பேடு புறநகர் பேருந்து நிலைய வளாகத்தில் இருந்து குறிப்பாக இது வந்து கோயம்பேடு ரவுண்டான சொல்லக்கூடிய அந்த பழைய மேம்பாலத்தை தொடுகிற வகையில இந்த மேம்பாலம் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்பொழுது அந்த மேம்பாலத்தை திறந்து வைத்திருக்கிறார். திறந்து வைத்து பொதுமக்களுக்காக இந்த மேம்பாலத்தை திறந்து வைக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கலாம். குறிப்பாக அரசால் பால பணிகள் முடிக்கப்பட்ட நிலையில கோயம்பேட்டில் உயர்மட்ட சாலை மேம்பாலத்தை குறிப்பாக 93.50 கோடி மதிப்பீட்டில் கடந்த 2015 ஆம் ஆண்டில் இது துவக்கப்பட்டது. இந்த பணிகள் 2018 ஆம் ஆண்டுக்குள் முடிக்கப்பட வேண்டும் என்கிற நிலையில கொரோனா தொற்று காரணமாக இந்த மேம்பால பணிகள் என்பது நடைபெற்று கட்டுமான பணிகள் முடிவடைவதில் கால தாமதம் ஆகியிருந்த நிலையில இன்றைக்கு இந்த பணிகள் நிறைவு பெற்று கோயம்பேடு ஜவஹர்லால் நேரு சாலையில் காளியம்மன் கோயில் தெரு மற்றும் சென்னை புறநகர பேருந்து நுழைவாயில் சந்திப்பில் 93 கோடி 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இந்த மேம்பாலம் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த மேம்பாலம் திறக்கப்படுவதற்காக சுமார் 40% போக்குவரத்து நெரிசல் குறைக்கப்படும் அப்படிங்கறதா அதிகாரிகளுடைய கருத்தாக இருக்கிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது அந்த மேம்பாலத்தில் தற்பொழுது நடந்து ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக அவரோடு அமைச்சர்கள் ஏவா வேலு மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் வருகிறார்கள். இந்த கோயம்பேடு மேம்பாலத்தை பொறுத்தவரை முதலமைச்சர் நேரில் நடந்து சென்று இங்க அந்த கட்டுமான பணிகளை ஆய்வு செய்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். குறிப்பாக இந்த பாலத்தினுடைய தரம், அந்த கட்டுமான பணிகளுடைய தரம் குறித்து முதலமைச்சர் நேரடியாக ஆய்வு செய்யக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். குறிப்பாக அந்த சாலையின் இரண்டு புறமும் அந்த இரும்பு கம்பிகளால் ஆன வளைவு வைக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய உறுதித்தன்மையை தொட்டு பார்க்கக்கூடிய வகையில முதலமைச்சர் நடந்தே இந்த மேம்பாலத்தை தற்பொழுது ஆய்வு செய்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். குறிப்பாக கோயம்பேடு மேம்பாலத்தை பொறுத்தவரை இது மிக முக்கியமான ஒரு சந்திப்பாக இருந்தது. கடுமையான போக்குவரத்து நெரிசல் உள்ள இந்த பகுதியின் காரணமாக 93.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த கட்டுமான பணிகள் நிறைவு பெற்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்பொழுது மேம்பாலம் முழுவதும் ஆய்வு செய்யக்கூடிய அந்த பணிகளை பார்க்கலாம். தற்பொழுது அவருடைய வாகனம் மூலமாக அவர் புறப்பட்டு இந்த முழு பாலத்தையும் பயணம் செய்து அதை ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். முன்னதாக அவர் நடந்து குறிப்பிட்ட தூரம் வரை நடந்து சென்று அந்த கட்டிடத்து அந்த கட்டுமான பணியினுடைய உறுதித்தன்மையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு செய்த பிறகு தற்பொழுது கார் மூலமாக பயணித்து
அந்த முழு கார் வாகனம் மூலமாக அவர் பயணித்து தற்பொழுது ஆய்வு மேற்கொண்டு வரக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். இதற்கு பிறகு இன்றைக்கு தினமே பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்காக இந்த மேம்பாலம் என்பது அர்ப்பணிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட இருக்கிறது. இதன் மூலமாக சுமார் 40% அளவிற்கு போக்குவரத்து நெரிசல் குறைக்கப்படும் என நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். அந்த வகையில தற்பொழுது முழு பாலத்தையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பயணித்து அடுத்த சாலை மார்க்கமாக வர இருக்கிறார். அவரோடு அமைச்சர்கள் நெடுஞ்சாலை மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஏவா வேலு, சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம், அதே போல சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகியோர் உடன் உள்ளனர். இந்த அளவில் இன்றைக்கு ஒரே நாளில் இரண்டு மிக முக்கியமான மேம்பாலத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். ஒன்று வேளச்சேரி சந்திப்பில், வேளச்சேரி பேருந்து சந்திப்பில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த உயர்மட்ட மேம்பாலத்தையும், அதே போல சென்னை கோயம்பேடு புறநகர் பேருந்து நிலையம் அருகே கட்டப்பட்டிருக்கக்கூடிய 93.50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள இந்த உயர்மட்ட மேம்பாலத்தையும் முதலமைச்சர் இன்றைக்கு திறந்து வைத்திருக்கிறார். இதன் மூலம் போக்குவரத்து நெரிசல் வெகுவாக இந்த பகுதியில குறையும் அப்படிங்கறதுதான் ஒரு முக்கியமான ஒரு அம்சம். குறிப்பா இது ஒரு பண்டிகை காலம், இன்னும் 4 நாட்களில் தீபாவளி வர இருக்கிறது. இதன் காரணமாக இந்த பகுதியில பொதுவாகவே பண்டிகை மற்றும் விழா கால நாட்களில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படும். அதை தவிர்க்க பொருட்டு இந்த மேம்பாலம் மிக உதவியாக இருக்கும். குறிப்பாக சுமார் 40-45% வரை போக்குவரத்து நெரிசல் குறைவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். தற்போது கோயம்பேடு பகுதியில் 6 ஆண்டுகளாக கட்டப்பட்டு வந்த அந்த மேம்பாலத்தை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். அதன் பிறகாக தன்னுடைய பாதுகாப்பு வாகனங்கள் மூலம் அந்த பகுதியில் தற்போது அந்த மேம்பாலத்தில் வாகனத்தில் சென்று கொண்டிருக்கிறார் உரங்களை செய்தியாளர் அபினேஷ் தரக்கேட்டும். குறிப்பாக இன்றைய தினம் வேளச்சேரி பகுதியில் ஈரடுக்கு மேம்பாலமும் திறந்து வைக்கப்பட்டது. அதனையொட்டி கோயம்பேடு பேருந்து நிலையம் தற்போது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மேம்பாலம் என்பது 6 ஆண்டுகளாக கட்டப்பட்டு வந்த நிலையில் இன்றைய தினம் அந்த மேம்பாலம் திறக்கப்பட்டிருக்கிறது. இன்று முதல் மக்கள் பயன்பாட்டிற்கு இந்த மேம்பாலம் பயன்படுத்தலாம் என்ற அறிவிப்பும் கூடவே வெளிவந்திருக்கிறது. குறிப்பாக இந்த மேம்பாலம் 6 ஆண்டுகளாக கட்டப்பட்டு வந்தது. இதேபோல வேளச்சேரி பகுதியிலும் ஈரடுக்கு மேம்பாலம் திறந்து வைக்கப்பட்டது. இதில் ஓரடுக்கு மட்டும்தான் இன்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் 1 மாத காலம் மற்றொரு அடுக்கிற்கான பணிகள் தொடர்ந்து நடைபெறும் என்ற தகவலும் கிடைத்திருக்கிறது. இந்த பகுதியில் ஏராளமானோர் மக்கள் கூடியிருந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். தற்போது அந்த மேம்பாலத்தில் தன்னுடைய பாதுகாப்பு வாகனங்கள் புடைசூழ தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் பயணிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். குறிப்பா கோயம்பேடு பகுதியில் 6 ஆண்டுகளாக கட்டப்பட்டு வந்த மேம்பாலம் அபினேஷ், இந்த இடத்துல இன்றைய தினம் இது திறக்கப்பட்டிருக்கு. குறிப்பா அங்க எப்பவுமே வாகன நெரிசல் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. சோ இந்த மேம்பாலம் எந்த அளவுக்கு அந்த பகுதி மக்களுக்கும் அல்லது பொதுவா அங்க பயணிக்கக்கூடியவர்களுக்கும் உதவ போகுது? ஆக்சுவலி ஒரு மிக மிக முக்கியமான ஒரு சந்திப்பு. கோயம்பேடு புறநகர் பேருந்து நிலையத்தை 1 நாளுக்கு ஏறக்கூடிய 1.5 லட்சம் பேர் வந்து இங்க வந்து செல்வதாக ஒரு ஆய்வு சொல்கிறது. அந்த அடிப்படையில ஜவஹர்லால் நேரு சாலையை பொறுத்தவரை அது ஜிஎஸ்டி கிண்டி தாம்பரத்திலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் நேரடியாக கோயம்பேடு நோக்கி வரக்கூடிய ஒரு நேர்வழி சாலை. எனவே குறிப்பாக புறநகர் பகுதி பேருந்து நிலையத்துக்கு செல்வோர்களும் சரி, இந்த கோயம்பேடு முனையம் என்பது மிக முக்கியமான ஒரு முனையமாக இருக்கிறது. கடந்த நாட்களில இந்த பகுதியில ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வந்தது. அதிலும் குறிப்பாக இங்க மெட்ரோ ரயிலுக்கான மேம்பாலமும் இருக்கிறது. இதன் காரணமாகவே இந்த பாலம் கட்டி முடிக்கப்பட வேண்டிய ஒரு சூழல் கடந்த 2015 ஒப்படைக்கப்பட்டு அதற்கான நிதி ஒதுக்கீடு எல்லாம் செய்தாங்க. குறிப்பாக 3 ஆண்டுக்குள், அதாவது 2018 இந்த மேம்பாலத்தை கட்டி முடிக்க வேண்டும் என திட்டமிட்டிருந்தாலும் கூட பல்வேறு காரணங்களால் இது இந்த பாலம் கட்டுமான பணிகள் தொடர்ந்து நீடித்து வந்திருந்தது. குறிப்பாக இங்கு போக்குவரத்து நெரிசல் அதிகமா இருக்கக்கூடிய இடம், எனவே அதற்கு இடையில இந்த பாலம் கட்டுமான பணிகள் துரிதமாக நடைபெற்று வந்த நிலையில கொரோனா காரணமாக ஒரு 2 ஆண்டுகள் இந்த பணிகள் சுணக்கம் ஏற்பட்டது. அதற்கு பிறகு தற்பொழுது இன்றைக்கு இந்த பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்காக இந்த பாலம் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிற நிலையில இந்த பாலம் மிக முக்கியமானது ஒன்று. ஏன்னா வடபள்ளியிலிருந்து வரக்கூடியவர்கள் நேரடியாக அண்ணா நகர், திருமங்கலம், மாத்தூர், அதே போல மாதவரம் செல்லக்கூடிய பயணிகள்
கீழ் மார்க்கமாக செல்லாமல் இந்த மேம்பாலத்தை கடந்து செல்லும் போது போக்குவரத்து நெரிசல் சுமார் 40-45% வரை போக்குவரத்து நெரிசல் குறையும் என கணிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல புறநகர் பேருந்து நிலையத்தில் செல்லக்கூடியவர்கள் இந்த மேம்பால உயர்மட்ட மேம்பாலத்திற்கு கீழே பயணிப்பார்கள். எனவே இந்த நெரிசல் வெகுவாக போக்குவரத்து நெரிசல் குறையும். அதே போல மாதாவரம் அண்ணா நகர் மாதமாக அங்கிருந்து வடபழனி நோக்கி வரக்கூடியவர்கள் மேம்பாலத்து மூலமாக பயணிக்கக்கூடிய பட்சத்துல அது மாநில தேர்தல் ஆணையத்தை கடந்து இந்த மேம்பாலம் முடிவுகிறது. எனவே போக்குவரத்து நெரிசல் வெகுவாக இந்த பாலம் இன்றைக்கு பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறப்பதன் மூலமாக குறைகிறது. இதை பொதுமக்கள் பெரிதாக வரவேற்கிறாங்க. நீண்ட காலமாக இது எப்போது நிறைவு பெறும் அப்படிங்கிறது அவர் எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. எனவே நிச்சயமாக இந்த பகுதி மக்களுக்கும் அல்லது இந்த சாலையை பயன்படுத்தக்கூடிய தினந்தோறும் பயன்படுத்தக்கூடிய பொதுமக்களுக்கு பயணிகளுக்கு இது நிச்சயமாக ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியாகத்தான் அமையும். ஏன்னா இந்த கடந்த 4 ஆண்டுகளாக இந்த பகுதியில் ஒரு கடுமையான போக்குவரத்து ஏற்பட்டது. அதுவும் குறிப்பாக புறநகர் பேருந்து நிலையத்துக்கு அருகே இருப்பதன் காரணமாக பேருந்துகள் செல்வதற்கு மிக சிரமமாக இருந்தது. குறிப்பாக வெளியூர் பயணிகள் செல்வதற்கான ஆம்னி பேருந்துகள் அரசு பேருந்துகள் எல்லாம் இந்த வரையில தான் திரும்ப வேண்டிய ஒரு சூழல். எனவே கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருந்தது. அதுவும் குறிப்பாக தீபாவளி பொங்கல் போன்ற விழா காலங்களில இந்த பகுதி ஏறக்குறைய சுமார் 3 மணியிலிருந்து 4 மணி நேரம் வரை காத்திருந்து பொதுமக்கள் இந்த போக்குவரத்து நெரிசல சிக்கி தவிக்கக்கூடிய ஒரு சூழல் தான் கடந்த 4-5 ஆண்டுகளாக இருந்தது. இந்த பாலம் திறப்பதன் மூலமாக நிச்சயமாக அந்த போக்குவரத்து நெரிசல் வெகுவாக குறையும் அப்படிங்கறதுதான் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுடைய கணிப்பாக இருக்கிறது. அந்த வகையில இந்த பகுதி மக்களுக்கும் சரி இந்த சாலையை பயன்படுத்தக்கூடிய பொதுமக்களுக்கும் இது ஒரு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியாகத்தான் இருக்கும். அது குறிப்பா நான் முன்பே சொன்னது மாதிரி இன்றைக்கு சென்னையில பெருநகர சென்னை மாநகராட்சியில 2 உயர்மட்ட மேம்பாலங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். ஒன்று இன்று காலை சுமார் 9:30 அளவில் வேளச்சேரி பேருந்து நிலைய சந்திப்பில் உயர்மட்ட மேம்பாலம், அந்த பகுதியும் ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசலுக்கு உள்ளான ஒரு பகுதி, அதை திறந்து வைத்திருக்கிறார். எனவே பொதுமக்கள் இன்றைக்கு சென்னை நகர பொதுமக்களுக்கு 2 பாலங்கள் என்பது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த பாலத்தை பயணித்து பார்த்து தற்பொழுது அடுத்த சாலை மார்க்கமாக வரக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். இது இந்த நிகழ்ச்சி முடிந்ததற்கு பிறகு கோயம்பேடு புறநகர் பேருந்து நிலையத்திற்கு உள்ளே எல்லை போராட்ட கௌரவிக்கக்கூடிய வகையில அங்கு ஏற்பாடு செய்யப்படக்கூடிய அந்த அருங்காட்சியகம் கண்காட்சியையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். அந்த வகையில் இன்றைக்கு கோயம்பேடில் 2 நிகழ்வுகள் திட்டமிடப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி அபினேஷ். வருது 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 வருது.